Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்ல. ஆனா இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மஸ்கட்ல வந்து வெதர் வந்து சூப்பரா இருக்கு. 5:30 க்கே வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா யூசுவலி சன்செட் ஆக ரொம்ப லேட் ஆகும். ஆனா இன்னைக்கு வந்து 4:30 கிட்டே சொல்ல போனா ஆனா நான் கிளம்பி ரெடியாக லேட் ஆயிருச்சு. அப்பவே பாத்தீங்கன்னா வெதர் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்ப எங்க நிக்கிறோம்னா எங்களோட கார்டன்ல தான் நின்னுட்டு இருக்கோம். சோ ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா இப்ப வந்து சம்மர், அதனால வந்து அவ்வளவா வந்து செடிகள்லாம் ரொம்ப இல்ல. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து விண்டர் வரப்போகுது. அதனால வந்து கொஞ்சம் விதைகள் எல்லாம் வாங்கி போட்டு வச்சிருக்கோம். சோ 2 மந்த்ஸ் கழிச்சு எப்படியும் 1 மந்த் இல்ல 2 மந்த்ல பாத்தீங்கன்னா இன்னும் பச்சை பசேன்னு இருக்கும் இந்த கார்டன். சோ நீங்க இந்த கார்டனை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. நாங்க வந்து அவுட்டோரை விட வந்து இன்டோர் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அவுட்டோர் வந்து இங்கே கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கிறனால காய்கறிலாம் எதுவும் போட்டால் ரொம்ப வளராது. அதனால வெளியில் வந்து ரொம்ப நாங்கள் எதுவும் போடுறதில்ல. வீட்டுக்குள்ளே தான் ஆனால் சூப்பர் சூப்பர் செடிலாம் வச்சுருக்கோம். கைஸ், நாங்கள் விதை வந்து இதுதான் போட்டிருக்கோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய், அவரைக்காய் அதெல்லாம் தான் இருக்கு. ஸோ இந்த கருப்பு இது வந்து என்னன்னு தெரியல, என் ஹஸ்பண்ட் தான் இதெல்லாம் ரெடி பண்ணாங்க. இந்த விதையெல்லாம் சும்மா கையில் கிடைக்கிற விதையை தாங்க எடுத்து எல்லாம் போட போகிறோம். நமக்கு கார்டன் வந்து பசுமையாக இருக்கணும் அவ்வளோதான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எமிரேட்ஸ்ல தான் வாங்கி வச்சது. இதோட விலை வந்து ஜஸ்ட் 1.5 ரியால் தான். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா புறா வந்து முட்டை போட்டு வச்சிருக்கு. இங்க பாருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஏ ரியாலரா பபுள்ஸ் விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. யூஸ்வலி கார்டன்னா நல்ல வெதர் நல்லா இருந்ததுன்னா இங்க உட்காந்து சாப்பிடலாம் கூட செய்வோம், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இங்கே வந்து இதுதான் எங்களோட எப்படி சொல்றது ஒரு சின்ன கார்டன். ஆனால் இதில் வந்து விதைகள் தான் போட்டு வச்சிருக்கோம் எல்லா இதுலேயும். ஸோ எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும், நான் முளைச்சதுக்கு அப்புறமா காட்டுறேன். ரொம்ப சூப்பராக பசுமையாக இருக்கும். விண்டரில் வந்து இந்த கார்டன் வந்து எப்பவுமே எங்களோட வந்து நல்லாயிருக்கும். ஆனால் சம்மரில் வந்து ட்ரையாக தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க லோரா எங்கே பூச்சியை கொண்டு எங்கே வச்சிருக்காங்க. அது வந்து ரப்பர் பொம்மை. பெருசா செடி ஒன்றும் இல்லை. ஆனால் இது இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து அழகா பூ பூத்து ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த செடி உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க வாங்கி வைங்க. இது வந்து நல்லா இருக்கும். அப்படி இங்க இருந்து அப்படியே அழகா படந்து ஏ ஏ பிள்ளைலா பபுள் சுட்டு இருக்காளுங்க. காத்து அடிக்கிறச்ச இது ரொம்ப அழகா நல்லா சவுண்ட் கேட்கும், சூப்பரா இருக்கும். ஏ ஏன் பக்கத்துல வராதிங்க, ஃபுல்லா சோப்பு கொண்டு போ. எங்கள் பில்டிங்கில் இருக்கிற எல்லாருக்குமே எங்களோட கார்டன் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வாட்ஸ்அப்லலாம் ஸ்டேட்டஸ் வைப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து நைஸ் சூப்பர் அப்படிலாம் சொல்லுவாங்க. வீடு தேடி வந்து கூட வீட்டு கார்டனை வந்து ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. எல்லாருக்குமே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு வந்து இப்போ நான் இதை உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பால்கனி கார்டன் தான், ரொம்ப ஸ்பேஸில் வெண்டைக்காய் தக்காளி அதெல்லாம் விதை வந்து நாங்கள் போட்டிருக்கோண்ணே. ஸோ கொஞ்ச நாளில் வளர்ந்துரும். நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா திரும்ப காட்டுறேன்.